वेलकम टू अवर चैनल इडुमन तमिल मर्त्वम इन्नीकी नम्म वीडियो कुले पोरदुकु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंगा कील इरुक्क सब्सक्राइब बटन क्लिक पन्नी सब्सक्राइब पन्निकोंगा नोटिफिकेशन बेल आइकॉन प्रेस पन्नी ऑल ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற वीडियोसோட அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இன்னைக்கு டாபிக் உள்ள நம்ம போகலாம் பொதுவா தலைவலி வயிற்றுவலி கை கால் வலி இதெல்லாம்மே நமக்கு ஏற்படுது சகஜமான ஒண்ணுதான் இந்த விதமான வயிற்றுவலியை நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் பொதுவா வயிற்றுவலி பல காரணத்தினால நமக்கு ஏற்படலாம் சில நேரம் உடல்ல இருக்க உஷ்ணத்தினால நமக்கு வயிற்றுவலி ஏற்படும் சில நேரம் காரணமே தெரியாம திடீர்னு வயிறுவலி உண்டாகும் அதிகமான சாப்பாடு சாப்பிட்டு அது அஜீர்ண கோளாறுனாலே நமக்கு வயிற்றுவலி ஏற்படலாம் பெண்களுக்கு மென்சுரல் டைம் அப்ப வயிற்றுவலி ஏற்படும் இந்த பலவிதமான வயிற்றுவலிக்கு உடனே தீர்வு காண்றதுக்கு நான் இப்ப ஒரு 6 டிப்ஸ் சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க வீட்லயே செஞ்சு இத மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸை நம்ம பார்க்கலாம் இது ரொம்பயுமே சுலபமான டிப்ஸ் இதுக்கு நம்ம வீட்ல தேன் இருந்தாலே போதும் எந்த விதமான வயிற்றுவலியா இருந்தாலும் கடுமையான வயிற்றுவலியா இருந்தாலும் 5 டு 10 நிமிஷத்துல உடனே குணமாக்குறதுக்கு இது ஒரு ஈஸியான டிப்ஸ் ஒரு டம்ளர் கொதி வெந்நீர் எடுத்துக்கோங்க இந்த வெந்நீரோட ஒரு ஸ்பூன் அளவு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க இந்த வெந்நீரோட தேன் நல்லா கலக்குற அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெந்நீர் சூடு பொறுக்குற அளவா இருக்கறப்ப கொஞ்சம் கொஞ்சமா இத குடிச்சிட்டே வாங்க இந்த தேன் கலந்த வெந்நீரை நீங்க சாப்பிட்ட 5 டு 10 நிமிஷத்திலேயே சகலவிதமான கடுமையான வயிற்றுவலியா இருந்தாலும் எந்த ஒரு காரணத்தினால ஏற்பட்ட வயிற்றுவலியா இருந்தாலும் உடனே குணமாகும் பெண்களுக்கு மென்சுரல் டைம்ல ஏற்படக்கூடிய வயிற்றுவலியா இருந்தாலும் இந்த தேன் கலந்த வெந்நீர் அவங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கும் வயிற்றுவலியும் உடனே குணமாகும் அடுத்த டிப்ஸ் திருகடுகு தூள் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் சேர்ந்த கலவைதான் திருகடுகு தூள் இந்த திருகடுகு தூள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது நம்ம வீட்ல வாங்கி வச்சிட்டா நம்ம அவசர கால தேவைகளுக்கு ரொம்ப பயன்படும் இந்த திருகடுகு தூளை அரை ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா குழைச்சு கடுமையான வயிற்றுவலி ஏற்படும் போது எந்த விதமான வயிற்றுவலியா இருந்தாலும் இத ஒரு அரை ஸ்பூன் அளவு திருகடுகு தூளை நெய்யோட சேர்த்து குழைச்சு சாப்பிட்டு வந்தீங்கனா வயிற்றுவலி உடனே குணமாகும் மூணாவது டிப்ஸா இன்னும் ஒரு சுலபமான முறையை பார்க்கலாம் கிராம்பு தூள் கிராம்பு நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும் இந்த கிராம்பை நல்லா பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க திடீர்னு அவசர காலத்துல வயிற்றுவலி ஏற்பட்டா இந்த கிராம்பு தூள் நமக்கு மிகவும் உதவியா இருக்கும் இந்த கிராம்பு தூளை இரு விரல் பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் தேன் சேர்த்து நல்லா கலந்து வயிற்றுவலி ஏற்படுறப்ப சாப்பிட்டு வந்தீங்கனா உடனே வலி நின்றும் அடி வயிற்று வலியா இருந்தாலும் சரி மேல் வயிற்று வலியா இருந்தாலும் சரி இல்ல பெண்களுக்கு மென்சுரல் டைம்ல ஏற்படக்கூடிய வலியா இருந்தாலும் இந்த கிராம்பு கலந்த தேன் மருந்தை நம்ம சாப்பிட்றப்ப உடனே வயிற்று வலி சரியாகும் சகல வயிற்று வலியும் இந்த மருந்தால குணமாகும் நானாவது டிப்ஸ் பார்க்கலாம் கசகசா பவுடர் கசகசாவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிராம்பு தூள் கிராம்பை நல்லா பவுடரா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கசகசா தூள் ஒரு பிடி அளவு அதாவது ரெண்டு விரலை சேர்த்து ஒரு பிடி எடுத்து வைக்கிறதா ஒரு பிடி அளவு அதே மாதிரி கிராம்பு தூள் ஒரு பிடி அளவு எடுத்துக்கோங்க இத ரெண்டையும் அரை ஸ்பூன் அளவு கருப்பட்டியோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து சாப்பிடுங்க எந்த விதமான வயிற்றுவலியா இருந்தாலும் கடுமையான வயிற்றுவலியா இருந்தாலும் இத சாப்பிட்டோனே நமக்கு நல்ல குணம் கிடைக்கும் தேவைப்பட்டா இதே மாதிரி மூணு வேளையும் செஞ்சு சாப்பிட்டுக்கங்க அஞ்சாவது டிப்ஸ் மருதம்பட்டை சூரணம் இந்த மருதம்பட்டைன்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மருதம்பட்டையை சூர்ணமாக வாங்கிக்கோங்க இந்த சூர்ணத்தை அரை ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சம் தேன் இல்லாட்டி பாலில் கலந்து வயிற்றுவலி ஏற்படுறப்ப சாப்பிட்டு வந்தீங்கன்னா கடுமையான வயிற்றுவலியாக இருந்தாலும் உடனே குணமாகும் இப்போ ஆறாவது டிப்ஸை பார்க்கலாம் மாதக்கணக்காக அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்பட்டவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
சுக்குப்பொடி இது நாட்டு மருந்து பலசரக்கு கடையில் கிடைக்கும். இந்த சுக்குப்பொடியை வாங்கிக்கலாம். அதே மாதிரி சிலாசத்து பருப்பம் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த சிலாசத்த பருப்பமாக வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் சுற்றி செஞ்சு வச்சுருக்க முறை. அதனால் பருப்பமாக பயன்படுத்துகிறது நமக்கு ரொம்ப நல்லது. சுக்குப்பொடி 10 கிராம், சிலாசத்து பருப்பம் 10 கிராம், இந்த ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதிலிருந்து 2 சிட்டிகை அளவு, அதாவது 2 விரல் பிடி அளவில் 2 தடவை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பொடியை இளம் சுடு வெந்நீர், அதாவது 1 டம்ளர் இளம் சுடு வெந்நீரில் கலந்து காலையில் ஒரு வேளையும் மாலையில் ஒரு வேளையும் 1 வாரத்திலிருந்து 10 நாள் இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. நீண்ட நாள் வயிற்று வலி குணமாகும். இது மாதிரி வயிற்று வலிக்கும் இன்னும் பல நோய்களுக்கும் பல மருத்துவ தகவலுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மருத்துவ தகவலை ஷேர் பண்ணி பயனடைய செய்யுங்க.